வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ் சேனல்ல பார்க்கிறது என்னன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு பழம் அதாவது கிவி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி கள்ளி பழத்தை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம வகை தமிழ் சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம் சப்பாத்தி கள்ளி பழம் இது வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த பழத்தை அவ்வளோக்கு யாரும் எடுத்து சாப்பிட்றது இல்லை அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய முட்கள் வந்து அதை நெருங்க விடாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் 100 மடங்கு அதிகமாக இருக்கு இதில் என்ன அப்படின்னா சப்பாத்தி கல்லை பழத்தை பறித்ததும் அப்படியே சாப்பிட முடியாது அந்த பழத்தை மேல் வந்து கண்ணுக்கு தெரியாத பூ முள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நிறைய ஆயிரக்கணக்கான முட்கள் அதை சுற்றி இருக்கும் அதை வந்து நல்லா சப்பாத்தி கள்ளி பழத்தை ஒரு துணியில போட்டு நல்ல தரையில தட்டினோம் அப்படின்னா அந்த முட்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் அதற்கு பிறகு அந்த பழத்தை பிரித்தால் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் ஒரு தொண்டை முள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அப்படியே சாப்பிட்டா அந்த முள் தொண்டையில சிக்கிக்கும் அதனால அந்த முள்ளையும் மெதுவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பழத்தை நீங்க சாப்பிடலாம் இது நல்ல இனிப்பு சுவையாகவும் நல்ல சிவப்பு நிறமாகவும் இருக்கும் நல்ல சுவை மிகுந்ததா இருக்கும் இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நற்பண்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பழத்தை சாப்பிடுவதால என்னென்ன நற்பண்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பழத்தை சாப்பிடுவதால இதயம் நல்லா சீராக துடிக்கும் ரத்தம் விருத்தி அடையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருமுட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் இதனால கரு நல்லா வளரும் கருவுற்ற பெண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல சிவப்பு நிறத்துல குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சிவப்பு நிறமாக வேண்டும் என்று பயன்படுத்தக்கூடிய குங்குமப்பூவை விட மிகவும் சிறந்தது இந்த கற்றாழை பழம் இது அதிகமாக காட்டு பகுதிகளில் கிடைப்பதால ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தான் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுவார்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழலில் நிறைய இடங்களில் டவுன் பகுதியிலையும் இந்த பழங்கள் கிடைக்க தான் செய்யுது இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை வந்து ஆண்மை குறைபாடு சரியாகும் கருப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் தானாக கரையும் முக்கியமாக கருப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பழம் எது அப்படின்னா இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை சொல்ல முடியும் இந்த பழத்தை அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கொள்ளும் போது இனிப்பு பதார்த்தங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது அடுத்தது இந்த பழத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தக்கூடாது இது மட்டும்தான் இந்த பழத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் நீங்கள் இந்த பழத்தை தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாம் முக்கியமாக கருவுற்ற பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா குழந்தை நல்ல சிவப்பு நிறத்தில் பிறக்கும் இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு அந்த பழத்தை பறித்து நல்ல துணியில் போட்டு அடித்தா மேலே இருக்கக்கூடிய குட்டி குட்டி முள் எல்லாமே உதிர்ந்துடும் அதற்கு பிறகு உள்ளே ஒழித்தோம் அப்படின்னா உள்ள தொண்டை முள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் அதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புதுமையான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருப்பையில் நீர்க்கட்டி இல்லை ஃபைப்ராய்ட் சொல்லக்கூடிய தசைக்கட்டி இருக்கிறவங்க இது வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புனீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க